தமிழ்நாட்டின் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ கனா காணும் காலங்கள் இப்ப புது நட்சத்திரங்களோட ஒரு புத்தம் புது சீசன் வெப் சீரிஸ் வடிவத்தில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் மட்டுமே ஸ்ட்ரீமிங் நவ. சிவகார்த்திகேயன் அவர்களோட டான் படம் இத்தனை தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆக போதா? அப்போ கோலிவுட் இண்டஸ்ட்ரியில வந்து ரஜினி விஜய் அஜித்துக்கு அடுத்து நம்ம சிவகார்த்திகேயன் தான் போலையே அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு தான் இப்ப வந்து போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் சிபி சக்கரவர்த்தி அவங்களுடைய டைரக்ஷன்ல டான் படம் வந்து நடிச்சு முடிச்சிருக்காரு இல்லையா. ஸோ ரீசெண்டா தான் இந்த படத்துல இருந்து ட்ரைலர் கூட வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் ட்ரைலரும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து ஒரு நல்ல வரவேற்பு வந்து பெற்றது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த நேரத்துல நாளைக்கு டான் படம் வந்து தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆக போகுது இல்லையா. ஸோ இப்போ வந்து இன்னொரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்குன்னா தமிழ்நாட்டில் மட்டும் டான் படம் எத்தனை தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் தான் வந்து கிடைச்சிருக்கு. அதன்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 500 மேற்பட்ட தியேட்டர்ல வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுடைய டான் படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த ஒரு விஷயம் பலருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுத்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ரஜினி விஜய் அஜித்துக்கு அடுத்து சிவகார்த்திகேயன் அவர்கள் தான்ப்பா, ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து அதிகமான தியேட்டர்ஸ் வந்து கிடைக்கும் அவங்க படம் வந்து ரிலீஸ் ஆனால். அந்த வகையில் இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படத்துக்கும் அதிகமான தியேட்டர்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து 500 தியேட்டர் அப்படின்னா அப்போ மற்ற மாநிலத்தில் வந்து இன்னும் எத்தனை தியேட்டர்ஸ் இருக்கும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து முன் வச்சுட்டு அண்ட் பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்களும் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிட்டு அண்ட் டான் படம் எப்பேற்பட்ட ஒரு படமாக இருக்கும் அண்ட் நீங்கள் எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டீங்களா அப்படின்றத ஏன் கூட கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்மளுடைய சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெஞ்சன்ஸ்க்கான ஒரு மொமெண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா அது ஒர்க் அவுட் ஆகலைனா இவங்க கொலை போனாங்கன்னா செட் ஆகாது. கன்ஃபார்மாக என்னென்ன போகிறாங்க, குத்துறாங்க, வராங்க, கொள்றாங்க அப்படின்னு இல்லாமல் அவங்க அந்த கீர்த்தி மேம் வந்து அந்த ஒரு ஃப்ரேமை வந்து கிட்டது எனக்கு 4 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கும். ஹோல்ட் பண்ணி அதில் கண்ணில் தண்ணி வந்து இந்த கண்ணில் வந்துட்டுருக்கோம், இந்த கண்ணெலாம் வந்துட்டுருக்கோம் அப்படி ஷார்ட் ஹோல்டே தான் இருக்குது. கட்டே கிடையாது. கண்ணை சிமிட்டாமல் இது பண்ணாமல் அந்த வந்து கல் ஒருத்தவங்க கழுத்துக்கு கழுத்துக்கு கிடச்சா ஒருத்தர் எச்சு தூக்கணும் அடிச்சுக்கணும் அந்த அப்படியே ரேஜ் போயிட்டே போயிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சங்கையாக வந்து வா பண்ணி கிளம்பலாம் போகலான்னா அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு மொமெண்ட்டாக நான் பார்த்தேன்.